ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகலாம் அமாவாசை சமையல் திருநெல்வேலி பாகர்காப்லா பாலக்காடு புளிக்குத்தி வாழக்கா உப்பேரி அம்மாவாசை நல்லா இட்லி தோசை டின்னருக்கு வெரைட்டி தோசை பொடி தோசை நெய் ரோஸ்ட்டு கல் தோசைன்னு வகைக்கு ஒன்றா சாப்பிடும்போது போது போர் அடிக்காதில்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா பாகர்கா பிட்லாவுக்கு ஒரு பாகர்க் எடுத்துட்டு இருக்கேன் பெருசு அம்மாவாசைனாலே வாழைக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் அதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் மேல் சோழ்த்தி விட்டு இதை ஸ்லைஸ்லைஸாக நறுக்கிக்கலாம் பாகற்காயை அலம்பிட்டு இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் சாதம் வைக்கிறதுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை களைஞ்சி முதல் கிழநீரை தூரை விட்டுட்டு ரெண்டாம் கிழநீரை பாகர்கா தொண்டை முழுகிற அளவு விட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பிட்லாக்கு ரெண்டு கரண்டி பருப்பை எடுத்து அலம்பிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன் இதில் தண்ணி விட்டு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் சாதத்துக்கு அரிசி வைக்கிறதே அது மேலேயே வச்சு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் புளி குத்தி ஒரு பவுட்ரு பண்ணணும் அதுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கிறதுக்கு காரத்துக்கு மூணு மிளகா வத்தல் ஒரு பேடை சில்லி போட்டுக்கிறேன் இதோடய ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அறுக்கு கருகுப்பிலையும் சேர்த்து கை கிண்டி பருப்பு பொன் கலராக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வெள்ளை ஆகும் அந்த மாதிரி வறுக்கணும் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் முதல்லே அதை போட்டு அதையும் ஒரு வறுப்பு வறுத்துட்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும் நான் தூள் பெருங்காயம் தான் சேர்க்க போகிறேன் வறுப்பட்டாச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகனதுக்கப்புறம் கரகரன்னு பொடிச்சிக்கலாம் அதே பேனில் பிட்லா குழம்புக்கு வறுக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு ஆறு மிளகா வத்தல் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வறுத்துட்டு ஒரு ஆறுக்கு கருகுப்பிலையும் உருவி சேர்த்து மிளகா வத்தல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் மிளகா வத்தல் கிறிஸ்பியாகி பருப்புலாம் கலர் மாதிரியாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் சூடு ஆறினதும் அரைச்சிக்கலாம் குளிக்கு தீவிப்பே இருக்குது கரகரெண்ணெய் பிடிச்சி எடுத்துட்டேன் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாகர்காய் பீட்லாக்கு வறுத்தது சூடு ஆறியாச்சு அதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பாக அரைச்சின்னு வரலாம் வறுத்த பேன்லையே ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் பாகற்காய் பீசஸை சேர்த்து வதக்கிக்கலாம் இதை திரும்பலாம் அலம்ப வேண்டாம் முதல்ல ஒரு தடவை அலம்பிட்டு தான் நறுக்கியிருக்கேன் இப்போ திரும்பவும் அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி பண்ணால் கசப்பே இருக்காது இதை ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் பாகற்காய் பீட்டிலாக்கு ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் இதை நல்லா ஒட்டை கரைச்சி இதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் ரெண்டரை டம்ளர் தண்ணியில் இந்த புளியை கரைச்சி அடுப்பில் வச்சிருக்கேன் பாத்திரத்தில் இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பிடி சேர்த்து இந்த வதங்கின பாகற்காயை இந்த புளி தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதில் சன்னாவோ வேர்க்கல்லையோ சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிடி அளவு வேர்க்கல்லியை வெந்நீர் விட்டு நினச்சி வச்சுருந்தேன் அதையும் இதில் போட்டுடலாம் இதுவும் சேர்ந்து கொதிக்கிறதே நல்லா வெந்துடும் பிட்லாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் பிட்லா நல்லா கொதிக்கிறது ரெண்டு மூணு நிமிஷமாக பிட்லாக்கு வறுத்ததை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க கரகரப்பாக தான் அரைச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிச்சுட்டுருக்கிற பிட்லாவில் சேர்த்துடலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க இதையும் இந்த பிட்லாவில் சேர்த்துடலாம் பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கன்சிஸ்டன்சி பாருங்க கொதிக்க கொதிக்க நல்லாவே திக்காயிடும் பாகர்கா பிட்லாங்கிறதுனால ஒரு பீஸ் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதுவும் கரைஞ்சி கொதிக்கட்டும் பிட்லா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி அள்ளல்லாக தான் இருக்கும் பிட்லா இதில் பொடிப்பொடியாக நறுக்கின ஒரு கைப்பிடி அளவு பச்சை கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பிட்லா ரெடி பிட்லாவுக்கு தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய்னு ஒட்டுக்கிறேன் இது கெட்டியாக இருக்குது அதனால் இப்படி தெரியுது இதில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு அறுக்கு கருகப்பில் ஹாஃப் டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி சேர்த்து தேங்காய் துருவல் பொன் உருவில் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இந்த பிட்லாவில் சேர்த்துலாம் கசப்பே இல்லாத பிட்லாம் ரெடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே வானிலியில் ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் நட்டுக்கிறேன் புளி குத்தி பெருக்கி தாளிக்கிறதுக்கு இதில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அஞ்சாறு கருகப்பிலையை சேர்த்து கடுகு வடித்து உளுத்தம்பருப்பு செவந்ததும் வாழைக்காயை மேல்துளசி விட்டு இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு நீளத்துக்கு தகடு தகடாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை இந்த வானிலையில் சேர்த்து அதை உடனேவே கிண்டி கொடுத்துடணும் இல்லைன்னா அடியில் ஒட்டின்ரும் இந்த வாழைக்காயில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சப்படி சேர்த்துக்கலாம் புளிக்கு தீப்பெருக்கி ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளியை ஊற வச்சு வச்சுருந்து இதை நல்ல திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன் இந்த கரைசில் இதில் சேர்த்து கலந்து விட்டு வேக விடலாம் இந்த புளித்தண்ணியில் தான் இது வேகணும் பாதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம் நாலு நிமிஷம் ஆயாச்சு மூடி திறந்து பார்க்கலாம் வாழக்கா ஓரளவு வந்திருக்கு நல்ல ஃபுல்லாக வேகலை முக்கால் பாகம்தான் வந்திருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை நல்லா கலந்து விட்டு வேக விட்டாச்சு எந்திரத்து பாருங்க நல்லா புளித்தண்ணீர் நல்லா வத்தலை இப்போ இந்த பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியை ஃபுல்லாகவே இதில் தூவிடலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பண்ணின வெள்ளத்தையும் போட்டு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயப் பொடியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டணும் வெல்லம் கரைஞ்சி போட்டிருக்கிற பொடியும் வாழைக்காய் மேலே நல்லா கோட்டாகி ஃபுல்லாக ஆகும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும் அதே சமயத்தில் புளித்தண்ணி ஃபுல்லாகவே வத்திடக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் ஒரு நிமிஷம் கிளறியாச்சு இப்போ லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றரை டீஸ்பூன் அளவு பச்சை தேங்காய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம புளி குத்தி உப்பேறி ரெடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் புளிப்பு உப்பு காரம் திதிப்பு அதோடய வாழைக்காயில் இருக்கிற துவர்ப்பு எல்லாமே சேர்த்து டேஸ்ட் எம்மையாக இருக்கும் இது சாம்பார் வெத்த குழம்பு ரசம் மோர் குழம்பு பொரிச்ச குழம்பு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் வெறும் சாதத்தில் கூட்டு போட்டு இது தொட்டு சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் எம்மையாக இருக்கும் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கலத்து பருப்பு பாகற்காய் பிட்லா வாழைக்காய் புளிக்குத்தி குத்தி ஒப்பேரி எல்லாமே ரெடி பாகற்காயில் உள்ள லேசான கசப்பும் சேர்த்து இன்னைக்கு அறு சுவையும் இந்த சாப்பாட்டில் இருக்குது வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டின்னருக்கு தோசை தான் பார்க்க போகிறேன் அமாவாசைனால இட்லி தோசை இருந்தானே சொல்லுவாள் லஞ்சுக்கு பண்ணின பகிட்டுலாம் இருக்கிறதுனால எதுக்கு தொட்டுக்கன்னு தனியாக சட்னிலாம் அரைக்கலை பொதுவாக இட்லி தோசை எல்லாம் பண்ணும்போது சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுட்டா அதே எதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் தோசையிலேயே வெரைட்டியாக பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா என்ன தான் சட்னி சாம்பார்லாம் இருந்தாலும் மிளகாப்பொடி கண்டிப்பாக வேணும் மேலீசாக ரோஸ்ட் மாதிரி தோசை பார்த்துருக்கேன் மொறு மொறு ரோஸ்ட்டு ரெடி நெக்ஸ்ட்டு தோசை கனமாக வார்த்தை பரவாயில்ல நல்லா விட்டாச்சு இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவு தோசை மிளகா பொடி பரவலா தோசை மேலே தூவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் வெந்ததும் திருப்பி போட்டு இதை அடிப்பக்கமும் வேக விட்டு எடுத்து மடித்து வச்சா பொடி தோசை ரெடி அடுத்த தோசையை மேலே சவாத்து நெய் ரோஸ்ட்டுக்கு நெய்யை பரவலாக விட்டுடலாம் நெய் ஃபுல்லாக உருக்கி தோசை முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி மூறு மூறு ஆனதும் இதை திருப்பி போட வேண்டாம் நடுவுலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி இதை எப்படி உள் பக்கமாக கோன் மாதிரி சுருட்டினா ஹோட்டல் ஸ்டைல் கோன் ஷேப் நெய் ரோஸ்ட் ரெடி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவாளுக்குமே ரொம்ப பிடிக்கும் ரோஸ்ட்டு பொடி தோசை நெய் ரோஸ்ட்டு எல்லாமே ரெடி இந்த தொட்டுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டு எம்மையாக இருக்கும் சாதாரண தோசை தான் அந்த தோசை மாவில் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக தோசை பண்ணும்போது அதுவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ராயிடும் தோசை எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும் ஒரே டைப்பில் சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் பொதுவாக எல்லோரும் பண்ணுறது தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை இந்த மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ்லாம் வரப்போகிற மாலை பட்சம் நவராத்திரியிலலாம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன் வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த அமாவாசை லன்ச் டின்னர் விளாக் எல்லாருக்கும் பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க